ஸோ ஹே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மேஜிக் கேம் ஸ்டோர் அப்டேட் வரப்போகுது. 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறையா பண்டில்ஸ் வரப்போகுது. ஸோ ஓல்டு பண்டில்ஸ் நிறையா விஷயங்கள் வரப்போகுது கைஸ். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ணுவோம். கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் நிறையா அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ என் பேர் ஹரிஷ்வரன், ஃப்ரீ ஃபயரில் என்ன டிஜிபி உல்ஃப் என்று கூறுவார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் பற்றி டாப் டு பாட்டம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து அப்டேட் போட்டுருவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ். ஒரு இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணாவது இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் பண்டலோடு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல இன்குபேட்டர் மாதிரியே தான் வந்து என்ன ஒரு அதே கான்செப்ட்னா மூணு டோக்கன் சரி மூணு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ அப்படி கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதை விட சீரீஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் அந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதை ஐ மீன்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது டே அது வேறு லெவல் இன்குபேட்டராக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஸ்பின்ல வேறு கிடச்சிது. இன்றைக்கி பார்க்கலாம் இந்த இன்குபேட்டர் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பின்ல கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு 18,300 டைமென்ஷன் ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு பெட் ஃபுட் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஒன்றுமே கிடைக்கல. அடுத்து 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. சரி ஓகே, நம்ம வந்து இனி வந்து நம்மளுக்கு இது சிங்கிள் ஸ்பின்லாம் வேலைக்காகாது. அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஒரு வவுச்சரை வச்சு சுற்றி விட்டாச்சு. நம்ம இனி வந்து ஃபுல்லாக டப்பு டுப்பு சுப்புன்னு சுற்ற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து 5 ஸ்பின்லேருந்தே ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ 5 ஸ்பின் சிங்கிள் ஸ்பின், 5 ஸ்பின் சிங்கிள் ஸ்பின் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமான் 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 ப்ளூ பிரிண்ட். ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஸ்டோன்ஸ் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுங்க. ஸோ சொல்லியிருக்கேன், கேட்குறானுங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிங்கிள் ஸ்பின்ல நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின்ல நம்மளுக்கு கன் கொடுத்துருக்கானுங்க. சே, இதே வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தானே செம்மையாக இருக்கும். சரி மறுபடியும் ஒரு 180 சுற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கிடைக்க போகுது, மறுபடியும் ஒரு டப்பா, அப்புறமேட்டு ஒரு டப்பா, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட்டு, மறுபடியும் ஃப்ராக்மெண்ட்டு, பெட் ஃபுட் ஆட்டாங்கப்பா. 180 டைமண்ட் கொடுத்து வாங்கின முட்டால் நானாக தான் இருப்பேன். நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எல்லாம் ரியல் கேஷ் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செம்ம சான்ஸ் இருக்கு கைஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 போனஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த 50 ரூபீஸ் வச்சு 100+ கேம்ஸ் ஆடலாம் கைஸ். ஸோ அது இந்தியாவோட நம்பர் ஒன் கேமிங் பிளாட்ஃபார்ம் அதுதான். ஸோ அதில் இருக்க கேம்ஸில் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, கிரிக்கெட்டு, லூடோ அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 3,000-5,000 ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பேக் அக்கௌண்ட்க்கு நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை எனக்கு டாப்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இப்போ டபுள் டாப்அப்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ஃபயர் ஆப்பில் பண்ணிங்கன்னா 1,600-2,000 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்களா. அதே இந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா அதே 1,600-2,500 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. 10% to 20% எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மறக்காம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா தலை தோனி ஃபோட்டோ தான் வரும். ஏன்னா வருது அப்படின்னா பிராண்ட் அம்பஸ்டர் உங்களோட மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, என்ன ஃப்ரீயாக மணி ஏன் பண்ணணும் தான் இந்த ஆப்பே டவுன்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு கேம் ஆடி பாருங்கள், பிடிக்கலனா இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் ஸ்பின்ல நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த ஒரு 5 ஸ்பின்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. இந்த 5 ஸ்பின்ல நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்டரா. டே ஆல்ரெடி வி ஹவ் கான் த்ரூ 700 டைமண்ட்ஸ் கைஸ், 700 டைமண்ட் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆட்டாடாடாடாடா. சரி ஓகே, இந்த ஒரு 5 ஸ்பின்ல நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. ஆ, மறுபடியும் பெட் ஃபுட்டே கொடுக்குறானுங்களே, நம்மளை சோதிக்கிறானுங்களே. போன இது 180 டைமண்ட்ஸில் கொடுத்தப்பவே எனக்கு தெரியுண்டா டே நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க. நேற்று ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,500 டைமண்ட்ஸ்லேயே ஃபஸ்ட் லைட் செகண்ட் லைட் ரெண்டுமே கிடச்சிது ஹால் ஆஃப் லைட் ஈவெண்ட்டில். பட் இதில் வந்து நல்லா செய்கிறீங்கடா டே. டே குமார் உங்களை நான் பன்மையாக வெறுக்கிறேன்டா டே. கரேனா, இதில் இந்த ஒரு 5 ஸ்பின்ல நம்மளுக்கு டே இந்த பண்டிலுக்கு இவ்வளோ சுற்றணுமா இங்கே. ஐயோ, சரி இருங்க பார்ப்போம். இதுலேயும் ஒன்று கிடைக்கல. பான்ஃபயர் கொடுக்குறீங்களேடா. சரிங்க, நம்ம போயிட்டு இதில் ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு 10 ஸ்பின்னே போடுவோம், நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். இருங்க. ஸோ இதில் மறுபடியும் நம்ம ஒரு 180 ஸ்பின் போடலாமா? வேணாம், 180 போடுவோம். 180 நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? கமாண்டா டே 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 டேய் டேய் பாவண்டா, நான் கொடுங்கடா டேய். 1000 டைமண்ட்டுக்கு மேலே சுற்றிட்டேன்டா. அட பாவில, 1400 டைமண்ட் சுற்றிட்டேன்டா டே. இதை உடனே கொடுறதா இல்லை கைஸ். இருங்க, இந்த ஸ்பின்ல எனக்கு கிடைக்கும் கைஸ். கிடச்சிருச்சு கைஸ், போடு. 16,700 1,600 டைமண்ட் சுற்றிருக்கேன் கைஸ் நான். 1,600 டைமண்ட் சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,500 சம்திங் டைமண்ட் சுற்றி இந்த ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 1,500 டைமண்ட் சுற்றினது எனக்கு என்னமோ சரியாக பல்ல மக்களே. உங்களுக்கு என்ன படுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அது சரியாக பல்ல குமார் சீரீஸாலுமே.
சரிங்க, இந்த பண்டில் பார்த்துட்டு வருவோம். இந்த பண்டில் இதை என்னத்தை பார்க்குறது சீரியஸாலுமே எனக்கு எனக்கு வருத்தம்பா. சீரியஸாலுமே வந்து இது ஏதோ சீக்கிரமாக கிடச்சிரும்னு நினச்சேன், பட் எனக்கு லைட்டாக வருத்தம் தான்பா. இந்த பண்டில்லாம் நான் ஒரு நாள் கூட எப்படியும் போட மாட்டேன். சரி விடுங்க, வாங்கியாச்சு, நம்ம வந்து மனசு தேதிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான சில பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மெல்டிங் வால்ட் ஈவெண்ட்டு. ஸோ அந்த மெல்டிங் வால்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பல குளறுபடியெல்லாம் இருக்குது, பார்த்து சூதானமாக இருங்கடான்னு சொன்னோம். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஈவெண்ட் வராது, வரக்கு வாய்ப்பே இல்லை. டெம்பரரியாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டானுங்க. இந்த ஈவெண்ட் இஸ் க்ளோஸ் டெம்பரரிலி. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. ஏன் அப்படிங்கிற ரீசனையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பல டெக்னிக்கல் இஷ்யூலாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நாங்கள் வந்து அதை திருப்பி விடுவோம் அப்படின்ட்டே. நீ இதை திருப்பி விடவே வேணாண்டா அப்படின்னு தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இது வேஸ்ட்டு கைஸ். நிறைய பேர் வந்து போன வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கதறு கதறுனு கதறி இருந்தாங்க, பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டோம் ப்ரோ, தெரியாமல் திரும்பவே வரவே வராது அப்படின்ட்டு. எனக்கே சீரியஸாக வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா இனிமேட்டு அந்த ஈவெண்ட்டில் சுத்தமாக இருந்தால் நீங்கள் யோசிச்சே சுற்றிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோட்டோஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த OB38 அப்டேட்ஸில் வரப்போகிற ஃபோட்டோஸ் தான். ஸோ அதில் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கைஸ். ஸோ இந்த கேரக்டர் பற்றி இன்னும் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. அண்ட் ரெண்டாவது இருந்த ஒரு விஷயம் பெட்டு, அப்புறம் மூணாவது ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வச்சு நம்ம எனிமியை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். இனிமேட் இந்த வாக்கி டாக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லூட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். எங்கெங்கே எந்தெந்த லூட் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து உங்களுக்கு மார்க் ஆயிருக்கும், அதை வச்சு ஸ்கேன் பண்ணி ஜாலியாக போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் எவல்யூஷன் கன்ஸில் நானும் ஷாக்கான கைஸ். ஸோ தாம்சனும் G18 பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கண்ணா வரப்போதாமோ. தாம்சன் கூட சரி ஓகே ஒத்துக்கலாம், G18 எவல்யூஷன் கண்ணு என்னடா பண்ணுறது அடப்பா இல்லாட்டி சீரியஸ்லி என்னடா இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறானே கைஸ். டெசர்ட்டிக்கெலாம் சுட்டுருக்கலான்டா நீங்கள் எவல்யூஷன் கண்ணா G18 இது இந்த கிளாஷ் ஸ்குவாடுக்கு அதான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர போகிற மேஜிக் கியூப் பண்டில்ஸோட அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு 7 பண்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்டேட் வரப்போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டை மண்டை பொண்ணு. ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓல்ட் ட்ரெஸ் கைஸ். ஸோ பழைய மேஜிக் கியூப் அப்புறம் பழைய டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம யூனிக்கான ட்ரெஸ்ஸு, கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பீங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வச்சு தான் எடுத்திருப்பீங்க, பட் ஃபஸ்ட்டு டைமண்ட் ராயல்லையோ அதுலேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு முன்னாடி காமிச்ச மேல் ட்ரெஸ்ஸு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நிறைய பேர் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கேமர். ஸோ டாப் கேமர் பற்றி டாப் கேமருக்குன்னு தனியாக ஒரு காலத்தில் ஃபேன்ஸெல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்தளவு சூப்பரான காஸ்ட்யூம்ஸ் இதுவும் வரப்போது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பண்டில் தான் அது. ஸோ மொத்தம் 9 பண்டில் கைஸ், 7 பண்டில் மொத்தம் 9 பண்டில் வரப்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் கைஸ். ஸோ இந்த பண்டில் எது என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோட டூப்ளிகேட்டே விட்டானுங்க இப்போ கலர் மாற்றி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே சம பண்டில்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாப் கேமர் அண்டு பார்த்தீங்கன்னா அந்த பேண்டிட் பண்டில் பண்டிட். ஸோ அந்த ரெண்டு பண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான பண்டில். அப்புறம் இது என்ன பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் பண்டில். ஸோ சப்போஸ் நீங்கள் வவுச்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் கியூப்ல கூடிய விரைவில் விட்டுருவானுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானுங்க. ஸோ அதனால் யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் இந்த வீடியோ முடிக்கும் போது நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விட்டாங்களா? காலைல நாளைக்கு காலைல வீடியோ போடலாமா இல்லை நாளைக்கு ஈவினிங்கே வீடியோ போட்டுமோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஆஃபீல் லீவ் செமஸ்டர் லீவ் அதெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் காலையில் வீடியோ போடலாம், நம்ம சும்மா தான் இருக்கும், அதனால் காலையில் வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறக்கு ரெடியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டிஜிபி சேனலோட அப்படியே அப்டேட்டடாக இருங்க. பை பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் கைஸ். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல் கைஸ்.